ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியன் உலகம். நான் ரீசெண்டாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஒரு டயட் ஃபாலோ பண்ணேங்க. நான் ஃபாலோ பண்ண இந்த டயட் வந்து 7 days டயட். இதில் வந்து 7 days நம்ம வந்து 7 kilo வரைக்கும் குறைக்கலாம். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெயிட் குறையிற ஒரு டயட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன், என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாளுக்கு. டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் எவ்வளோ, அதை ஃபாலோ பண்ணினதுக்கப்புறம் என்னோடய வெயிட் டே பை டே எப்படி குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 7 days டயட். ஸோ இந்த வீடியோவில் டே ஃபஸ்ட் நான் எப்படி டயட் இருந்தேன், என்ன ஃபாலோ பண்ணன்றதை தான் பார்க்க போகிறோம். நான் ஃபாலோ பண்ண டயட்டோட நேம் ஜிஎம் டயட். ஜென்ரல் மோட்டார்ஸ் டயட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிஎம் டயட்ன்றதுங்க. டே ஃபஸ்ட் என்னோடய டயட் பிளான் பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜிஎம் டயட் பற்றின பேசிக்ஸ் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டயட் வந்து 7 days ஃபாலோ பண்ணுற டயட். இந்த 7 days நீங்கள் 7 kilo வரைக்கும் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுங்க. நீங்கள் வெயிட்டை ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த டயட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு டைம் இந்த டயட் வந்து 7 days கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா அடுத்த டயட் வந்து கண்டிப்பாக 2 months கேப் விட்டுட்டு தாங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குற இந்த 6 கேட்டகரியில் இருக்கிறவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட்டு சுகர் பேஷண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணக்கூடாது. செகண்ட், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அப்புறம் ப்ரெக்னென்சி பிளான் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணக்கூடாது. தேர்ட், ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபோர்த், பீரியட்ஸ் டைமில் இந்த டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபிஃப்த், 18 அதுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணக்கூடாது. 6th, உங்களுக்கு ரீசெண்டாக சர்ஜரி ஏதாவது நடந்திருந்தாவோ இல்லை மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்தாவோ இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 7 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்னென்ன காமனாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இந்த 7 days சர்க்கரை, தேன், ஆயில், பட்டர், கீ இது எதுவுமே வந்து நம்ம சேர்த்துக்க கூடாதுங்க. இந்த 7 days ஃபஸ்ட்டு 2 days மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அடிக்கடி தலைவலி வர்றது, அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். மற்ற 5 days வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும், இல்லை ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டு வந்து உங்களோட தூக்கம் ப்ராப்பராக இருக்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே அந்த 2 முடிகிற டைமில் நம்மளோட வெயிட்டில் வந்து ரொம்பவே சேஞ்ச் இருக்கும், நல்லா வெயிட் குறைஞ்சிருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த 7 ஒரு நாளும் ஒரு மாதிரி டைப் ஃபுட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு சூப் மட்டும் எல்லா நாளும் நம்மளுக்கு எப்போ பசிக்குதோ எப்போ தேவைப்படுதோ அப்போ குடிச்சிக்கலாம். இந்த சூப்பை வண்டர் சூப்னு சொல்லுவோம். இப்போ இந்த சூப் எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேங்க. ஒரு குக்கரில் 1 tablespoon ஆலிவ் ஆயில், ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நம்ம நார்மலாக குக் பண்ணுற ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட பொடிப்பொடியாக கட் பண்ண 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பொடிப்பொடியாக கட் பண்ண 1 கப் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உப்பு கம்மியாக சேர்த்துக்க பாருங்கள். வெங்காயம் வதங்கினது இதோட 1 கைப்பிடி அளவுக்கு கேரட் பொடிப்பொடியாக கட் பண்ணினது சேர்த்து வதக்கிக்கோங்க. கூடவே 2 கப் கேபேஜ் பொடிப்பொடியாக கட் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. இதை 1 வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு குக்கரில் 1 விசில் விட்டு வேக விட்டுடலாம். இதோட நீங்கள் மஞ்சள் தூள், சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கேபேஜ் விட்டுறணும். 1 விசில் வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. காரத்துக்குன்னு எதுவுமே நம்ம இந்த சூப்பில் சேர்த்தலை. நீங்கள் சூப் குடிக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஜிஎம் டயட்டுக்கு தேவையான வண்டர் சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லியுமே 1 டைப் ஃபுட்டு எடுத்துகிட்டு வருவோம் டயட்டுக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஃபுட்டு பத்தாமல் உங்களுக்கு அதையும் மீறி பசி வந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த சூப் குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த 7 காமனான இன்னொரு விஷயம் என்னென்னா 8-12 glass வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுங்க ஒவ்வொரு நாளும். அவ்வளோதாங்க, இதுதான் ஜிஎம் டயட் பற்றின பேசிக். நெக்ஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஜிஎம் டயட்டில் என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி டயட் ஃபாலோ பண்ணணுன்றதை பற்றி பார்த்துடலாங்க. Day 1 வந்து ஃப்ரூட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இந்த அன்னைக்கு வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். இந்த டேயில் வாழைப்பழமும் மாம்பழமும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க.
வாழைப்பழம் மாம்பழத்தை தவிர நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்டுக்கலாம். இந்த டேவோட டயட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், வெயிட் வந்து ரொம்பவே குறையணும் இந்த டேயில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெலன் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக தர்பூசணி எடுத்துக்கிட்டோம் இந்த டே அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரூட்ஸோடு சேர்ந்து இந்த டே ஃபுல்லாக 8-10 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிருக்கணும். உங்களால் முடியும்னா இன்னும் அதிகமாகவே தண்ணி குடிக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த டயட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு வீட்லேயே ஜூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம், சர்க்கரையும் தேனும் சேர்த்தாமல். கண்டிப்பாக கடையில் வாங்குகிற ஜூஸ் எதுவுமே குடிக்கக்கூடாது. யோகா எக்ஸசைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு தேவையில்லைங்க. இப்போ உங்களுக்கு டே ஃபஸ்ட் டயட்டோட பிளான் வந்து கொஞ்சம் கிளியராக ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இனி வந்து என்னோட டே ஃபஸ்ட் டயட் சேலஞ்ச் எப்படி இருந்தது, நான் என்ன ஃபாலோ பண்ணேன்றதை பற்றி பார்க்கலாம். டே ஃபஸ்ட் மார்னிங், அதாவது இந்த டயட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிட் வந்து 63.4 இருந்தது. அந்த அன்றைக்கி மார்னிங் ஃபர்ஸ்ட் நான் வந்து சுடுதண்ணி தாங்க 1 கிளாஸ் குடித்தேன். முடிஞ்ச வரைக்கும் மார்னிங் டைமும் நைட் டைமும் சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேயில் 8-10 கிளாஸ் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வாட்டர் மெலன் தாங்க 1 பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்களோ நல்லா ஹெவியாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து வாட்டர் மெலன் பிடிக்கும், அது இல்லாமல் வெயிலுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த டே ஃபுல்லாமே மேக்ஸிமம் நான் வாட்டர் மெலன் தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டயட்டை சாட்டர்டே சண்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து நிறைய தண்ணியும் குடிப்போம், இந்த மாதிரி மெலன் ஃப்ரூட்ஸும் நிறையா சாப்பிட்றதுனால அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டியது இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டயட் உங்களுக்கு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இதுக்கு இடையிலெல்லாம் உங்களால் எவ்வளோ தண்ணி குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிருங்க. நான் இன்றைக்கி ஆப்பிள், ஆரஞ்சு, வாட்டர் மெலன் தான் பிளான் பண்ணியிருந்தேங்க இந்த டேக்கான ஃப்ரூட்ஸு. நீங்கள் வந்து மாம்பழத்தையும் வாழைப்பழத்தையும் தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்லாம். மாதுளம்பழம், பப்பாளி, கொய்யாப்பழம் இந்த மாதிரி என்ன வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் லஞ்சுக்கு வந்து வாட்டர் மெலன் தாங்க சாப்பிட்டேன். இடையில மறக்காமல் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. ஆஃப்டர்நூன் 3:00 வரைக்கும் என்னால் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சுதுங்க. பட் அதுக்கப்புறம் வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கிட்ட தூங்கிட்டேங்க. தூங்கி எந்திரிச்சு வந்ததும் வாட்டர் மெலன் அப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ நான் வாட்டர் மெலன் ஜூஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் பார்க்கும்போது வாட்டர் மெலன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டேன். ஆனால் ஈவினிங் வர வர வந்து வாட்டர் மெலன் பார்க்க பார்க்க ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் வாட்டர் மெலன் தான் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்றதுனால நான் அதவே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கிடையில் வந்துட்டு டின்னர் குக் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து என்னால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. பட் நைட் ஆக ஒரு 7:30 மேலே வந்துட்டு எனக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம வந்து மற்றவங்களுக்கு சமைச்சுதான் ஆகணும், நம்ம தான் டயட்டில் இருக்கோம். ஸோ அவங்களுக்காக நம்ம தனியாக குக் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சமைக்கிற டைமில் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி டெம்ட் ஆகும். ஆனால் அதை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 7 நாளுமே வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வாட்டர் மெலன், தண்ணி மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துட்டேங்க. ஆப்பிள் வந்து பசிச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம், தூக்கம் வரல அப்படின்னா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பட் நான் வந்து அந்த ஆப்பிள் யூஸ் பண்ணல, வாட்டர் மெலனும் ஆரஞ்சுமே ஃபுல்லாக இருந்ததுனால அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க என்னோடய டயட் சேலஞ்சோட டே ஃபஸ்ட்டு இருந்தது. ஓவராலாக இந்த டே வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. நான் நினச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த டேக்கு நீங்கள் 8-10 கிளாஸ் வரைக்கும் தண்ணி குடிச்சிருக்கணும் அந்த டேவோட எண்டு. இந்த டேயில் நான் வந்து 1.5 சூப் குடிக்கலைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க டே ஃபஸ்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த சூப் வந்து 7 நாளில் உங்களுக்கு எப்போ பசி அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இதை குடிச்சிக்கலாம். ஆனால் 1 நாளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லைன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டே 2 டயட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றியும், அப்போ என்னெல்லாம் நான் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்றத பற்றியும், டே 1 நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணினதுனால டே 2 எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்றத பற்றியும் நான் சொல்கிறேங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இதயன் உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.